ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியிலையும் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக வளம் பெற வேண்டும் அப்படின்னா அவர் இந்த ஒரு முன்னாள் வீரர்கிட்ட போய் கோச்சிங் எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் ஒரு நாள் போட்டிகளின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா லிமிடெட் ஓவர்ஸ் முறையில், அதாவது ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தலைசிறந்த பேட்ஸ்மேனாக விளங்குறாரு அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் அவர் மூன்று முறை இரட்டை சதங்களை அடித்து எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையை செஞ்சிருக்காரு. அதே போல் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் நாலு முறை ஒரு சதங்களை அடித்து மற்ற வீரர்களை விட அதிகமான சாதனையும் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் ஒரு முழுமையான பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மாவால் உருவாக முடியலை. அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளும் வழங்கப்படலை. அதே போல் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலை அப்படின்னு சொல்லலாம். 2013 டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமான ரோஹித் சர்மா இது வரைக்கும் 27 ஆட்டங்கள் மட்டுமே விளையாடியிருக்காரு. அதுவும் 1527 ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு. இதனால தற்போது இது பத்தி பேசியிருக்கிற கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோஹித் சர்மா லிமிடெட் ஓவர்ஸ்ல சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல அவர் டெஸ்ட் போட்டிகள்லயும் தலை சிறந்த பேட்ஸ்மேனா வருவாரு அப்படிங்கிறத எனக்கு எல்லா நம்பிக்கையும் அவர் மேல இருக்கு. ஆனா அதற்கு அவர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான ராகுல் டிராவிட் அப்படி இல்லைன்னா சச்சின் டெண்டுல்கர் இவங்க இரண்டு பேர்கிட்ட ஒரு சில மாதங்கள் மட்டும் பயிற்சி எடுத்தாலே போதும், ரோஹித் சர்மா கண்டிப்பா டெஸ்ட் போட்டிகளில் தலை சிறந்த வீரராக விளங்குவார் அப்படின்னு கௌதம் கம்பீர் தற்போது ரோஹித் சர்மாவுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாது மூன்று விதமான ஃபார்மட்களிலும் ஒரு வீரர் சிறப்பாக விளையாண்டா மட்டும்தான் அவர் ஒரு முழுமையான கிரிக்கெட் வீரராக பார்க்கப்படுவார். அதன் காரணத்தில் தான் ரோஹித் சர்மாவுக்கு இந்த அறிவுரையை நான் சொல்றேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. கௌதம் கம்பீரோட இந்த அறிவுரையை ஏற்று ரோஹித் சர்மா இந்த இரண்டு பேரில் யாராவது ஒரு வீரரிடம் பயிற்சி மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தலை சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக வருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.